சொல்லிட்டு எங்க பெரியம்மாவை கிண்டல் பண்ணதுல அவங்களுக்கு ஏதாவது மன வருத்தம், என் மேல கோவம், இதை திட்டு நாங்க அடிச்சாங்க, அது சரியா போச்சு. சம்பந்தமே இல்லாத சில பேரெல்லாம் உள்ளடி வந்துட்டு சொந்த பண்ணு சொல்லிக்கிட்டு அவங்க என்னை அடிக்கிறதுக்கு டார்ச்சர் பண்றதுக்கெல்லாம் வேலை என்ன இருக்கு? அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் யாருமே கிடையாதுன்னு இருந்துட்டு போகுது, அது அடுத்த விஷயம். நான் சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே அம்மா அப்பா பிரிஞ்சு வந்து அவங்க தான் நம்பி இருந்தேன். அவங்க என்னை திட்டினாங்க அடித்தாங்க, அக்கம் எடுபடி வேலையை வச்சுக்கிட்டாங்க வாங்கினாங்க, நான் ஏதோ கோவத்தில் திட்டினேன். சம்மந்தமே இல்லாமல் கண்ட நாயெல்லாம் உள்ளே வந்து எனக்கு எதிராக நோக்கோர்மத்தை பயன்படுத்துறது, என்னை அடிக்கிறது, வைக்கிறது, துன்புறுத்துறது, அவமானப்படுத்துறது, எச்ச வேலையெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்குங்க. எனக்கு இப்போ தான் ஓரளவுக்கு விஷயம்லாம் தெரிய வந்தது. அப்போதைக்கு ஒன்றும் தெரியாதா, ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. நான் மட்டும் கண்டுக்காது போயினே இருப்பேன், என் வேலையை பார்த்துட்டு போயினே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன பிளான் நடந்திருக்குன்னா, இவனை கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. இவனை அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணமே ஆகாது, பொண்டாட்டி பிள்ளைங்களே இருக்காது, கல்யாணமே ஆகாது, திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், கடுப்பாக இருக்கும் எனக்கு. என்னடா இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, எரிச்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல நம்ம அக்காச்சி விட்டு விட்டு கிளம்பிடுவோம், நம்ம வெளியில் தங்கி படிப்போம், வீட்டில் தங்கி படிப்போம், ஹாஸ்டலில் தங்கி படிப்போம், அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க பொண்ணு பார்த்து கட்டி வச்சா கட்டி வைக்கிட்டோம், இல்லைன்னா நம்மளாம் முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறோம், தரமாக இருக்குது, நேர்மை இருக்குது, உண்மையாக இருக்கிறோம், எல்லா பேத்துக்கும் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நிறைய செஞ்சு கொடுக்குறோம். இதை விட என்ன வேணும் ஒரு நல்ல மனுஷனுக்கு? ஒரு நல்ல மனுஷனுக்கு உண்டான எல்லா தகுதியுமே என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் பொண்ணு கிடைக்காது, என்ன பொண்ணுமே ஏன் என்னை கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு அப்போதைக்கு தோணுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், முதல்ல அக்கச்சி விட்டு கிளம்பணும்னு சொல்லி அக்கச்சி விட்டு கிளம்பிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் மறைமுகமாக நிறைய நடந்துச்சு. நான் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன் இல்லையா, நாங்கள் ஸ்கூல்லலாம் முடிச்சுட்டு பசங்களோட வந்து பேசிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு பசங்க ஊருக்கு போகிற வரைக்கும் நாங்கள் பசங்க கூட பேசி ஆர்டி அடிச்சுட்டு நிற்போம். அப்போ யாருன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலில் பொண்ணுங்க யாராச்சும் எங்கள்கிட்ட பேசுனுச்சுனாக்கா, என்ன படிக்கிறீங்க, என்ன எதுன்னு கேட்டுச்சுனாக்கா சொல்லுவோம், என்ன கிளாஸு, என்ன என்ன குரூப்பு, என்ன இது மேஜரோ, என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்களும் பேசுவோம், பதில் சொல்லுவோம், அவங்கள்ட்ட என்ன சப்ஜெக்ட் என்ன இதுன்னு கேட்போம், எங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்களுக்கு ஒத்து போதா என்னென்னு கேட்போம். ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வித்தியாசப்படும், ஒரே ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும். இப்போ நானும் இன்னொருத்தவங்களும் ஒரே ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து மாறும், எங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் மாறும், வேறு சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி ஏதாச்சும் தெரிஞ்சவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம்னாக்கா, அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறதெல்லாம் வந்துட்டு சில பேர் தப்பான விஷயங்களை பரப்பி விடுறது, பொருளியை கலப்பி விடுறது, அதை சாதகமாக பயன்படுத்திகிட்டு வந்து ஒரு சில பேர் அது எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட நீ ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஒம்புகளுக்கு சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணாங்க. என்னடா அது, என்ன படிக்கிற பொண்ணு நானும் ப்ளஸ் ஒன்று, நான் அந்த பொண்ணு ப்ளஸ் ஒன்று, நானும் ப்ளஸ் டூ, அந்த பொண்ணு ப்ளஸ் டூ, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம், கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் பாய்ஸ் ஸ்கூலில் தான் நடக்குது, என்ன சப்ஜெக்ட்டு, என்னென்ன கிளாஸு, எப்படி போகுது, என்ன எதுன்னு பேசுறது, இதெல்லாம் பேசுகிறதுக்கு வந்து ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்னாக்க அடிக்க வந்து தேவையில்லாமல் சண்டைக்கு வர்றது. அப்போதைக்கு பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தாங்க, டே அவங்க அவங்க ஒரு ஒரே கிளாஸ் ஒரே ஆர்ட்ஸ் குரூப்பில் படிக்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட்டு, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க, இவன் பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்துட்டு இவங்க ஸ்கூலில் தான் வந்து எழுத போகிறாங்க, என்ன எதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் கேட்பானுங்க பதிலுக்கு. அப்படியெல்லாம் போயிருக்கு நிறைய விஷயம் இந்த மாதிரி. இவங்க என்னை பற்றி ஆரம்ப காலகட்டத்துலேருந்து என்னை பற்றி தப்பான விஷயங்களை பற்றி நான் பேசுகிறது ஒன்றுமே இருக்காது. அவங்க கேட்குறது நல்லா இருக்கீங்களா, அடுத்த தடவை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கிறீங்களா, கிளாஸ் நல்லா போகுதா, ஒழுங்காக ஸ்கூலுக்கெல்லாம் போகிறீங்களா, அதுதான் கேட்பாங்க. அப்படி பேசுகிறதெல்லாம் இவங்க தப்பான விஷயங்களை பொருளையை கலப்பி விடுறது, பிரபாகர் வந்து பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்கிற மாதிரி கலப்பி விடுறது, இல்லாத பிள்ளைலாம். இப்போ என் கூட படித்தவங்கலாம், என் கிளாஸ்மேட்டில் படித்தவங்கலாம் கல்யாணமாகி குழந்தை குட்டியெல்லாம் ஆயிருப்பாங்க, அது அடுத்த விஷயம், நல்லா இருக்கட்டும். ஆனால் வந்துட்டு சும்மா யதார்த்தமாக அந்த கூட படிக்கிறவங்க வந்துட்டு என் கூட படிக்கிற பையன் இருப்பான், அந்த பையனோட தங்கச்சி இருக்கும், இதாண்டா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அப்படியாமா, சரிம்மா, என்னமா படிக்கிறேன் என்னன்னு கேட்டால் அதை உடனே இல்லாத போலாம் சொல்லி கலப்பி விட வேண்டியது. ஏண்டா ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டுக்கு, எனக்கு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கு தங்கச்சி இல்லையா, அறிவு கட்டம் மட என்னத்தை சொல்லி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லி கலப்பி விட்டுருக்காங்க.